பள்ளிக் கல்வி தொடங்கி ராணுவம் வரை அனைத்தும் மதவாதத்திற்குள் தான் உள்ளது என்பதை மகாத்மா மண்ணில் மதபெறி புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் எழுதிய மகாத்மா மண்ணில் மதபெறி நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. புத்தகத்தை வெளியிட்டு பேசிய கே பாலகிருஷ்ணன், பள்ளிக் கல்வி தொடங்கி ராணுவம் வரை அனைத்தும் மதவாதத்திற்குள் தான் உள்ளது என்பதை புத்தகம் தெளிவாக கூறியிருக்கிறது என்றார். புத்தகத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், இளைஞர்களுக்கு இருக்கும் சவால்கள் புத்தகத்தில் அதிகம் உள்ளது என்றார். இன்றைக்கு நாடு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே மகாத்மாவை இன்றைக்கு சமூகம் ஒரு மறு வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதையும் கூட நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே ஏற்கனவே நாம் அப்படிப்பட்டவரை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் இந்தியாவை ஆட்டி படைத்திருக்கிற ஒரு மதவெறி ஆட்சி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த மதவெறியை ஆட்சியை வீழ்த்துவதற்கு மதசார்பற்ற அப்படிப்பட்ட சக்திகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மகாத்மா திகழ்கிறார் என்பதைத்தான் இந்த நூல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் சொன்ன விஜயசுந்தர் காம்ரேட், இவ்வளவு பெரிய புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு தூக்கம் வருகிறது. இந்த ஜெனரேஷன் வந்து இஸ் ஜஸ்ட் வந்து எவ்ரி திங் இட் ஜஸ்ட் வாண்ட்ஸ் ஆன் எ பிரசிங் ஆஃப் தி பட்டன். இளைஞர்கள் பார்த்த உடனே வாங்கி படிப்பதற்கு தூண்டுகின்ற விதமாக ஒரு சின்ன புத்தகமாக போட வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அதை இப்பொழுது ராமகிருஷ்ணன் செய்திருக்கிறார். இடதுசாரிகள் மகாத்மாவை கொண்டாட தொடங்கி இருக்கிறார்களே என கேள்வியோடுதான் புத்தகத்தை வாசிக்க தொடங்கியதாக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். அறிவியலை மதம் தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதியில் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், மத கலவரம் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் காந்தி சென்று உண்ணாவிரதம் இருந்ததாகவும் காந்தி ஒரு கம்யூனிஸ்ட் போலதான் உரையாடி இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.